Hi friends, this is Nimita. In the video, 11th standard Bio-Zoology, page number 36, unit 2, Kingdom Animalia lesson, class Osteichthyes, abdingra or class patida pakapur, okay? So then the Greek word length vandrika, osteon abdina bone in artho, Osteichthyes abdina fish in artho. So apanama pakapur than the bony fishes patida. Okay, so idu vandu edala include panirukku appadina indha class edala include panirukku appadina marine adhaadu kadal la irukra and freshwater fishes with bony endoskeleton. Endoskeleton nale ulla irukra skeleton appadina artham. Exoskeleton na vella irukra like nails, claws adhellame irukla adha exoskeleton. Ullukulla andha vertebral column adhellame irukla, so adhellame vandu endoskeleton appadina artham. So idu vandu indha class vandu ella fishes ume include pannudhu with endoskeleton, bony ana or endoskeleton irukirathu and spindle shaped body na. So ipdi irukla indha shape adha vandu spindle shape appdin solvanga, okay? So mostly fishes ellame ipdi patta or shape la dhaan irukum, so spindle shape appdin solranga. Adutathu idoda skin ellame edala cover a irukku appdin pathina ganoid, cycloid, crinoid abdingra scales ala scales appdina sedil abdingra artham, idellame one type of scales nu solvanga. இப்போ நீங்க இந்த பிக்சர்ல பாக்குறீங்களா, இதான் வந்து கேனாய்டு, அதுக்கு அப்புறம் இப்படி இருக்குறது வந்து சைக்ளாய்ட் ஸ்கேல்ஸ் அப்படினு சொல்வாங்க செதில், அதுக்கு அப்புறம் இப்படி இருக்குறது வந்து கிரீட்னாய்டு ஸ்கேல்ஸ் அப்படினு சொல்வாங்க. சோ இப்போ நீங்க இந்த பிக்சர்ல பாக்குறது வந்து ஒரு ஃபிஷோட ஸ்கேல் தான், ஓகேவா? கிட்ட இருந்து பாத்தீங்கனா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷேப்ல தான் இருக்கும். அடுத்தது ரெஸ்பிரேஷன் எதால நடக்குது அப்படினா 4 pair of filamentous gills. So the gills அப்படினால இப்படி வந்து இப்படி இருக்கும் இல்லையா? சோ இதுதான் வந்து filamentous ஆன gills அப்படினு சொல்வாங்க. சோ அது வந்து 4 pairs இருக்கு. Okay, well, it is covered by an operculum on either side. And the fish order in the side liyum vandu and the gills are moodi irukra oru idu enna operculum appdin solradhu. So in the padathla pathina ungalku theriyum indha oru part ah dhaan the operculum appdin solvanga, okay? So and anga andukulla dhaan vandu gills irukku, so adha cover panirukra dhaan the operculum appdin solradhu. அடுத்தது ஏர் பிளாடர் வந்து இஸ் ப்ரெசன்ட் வித் ஆர் வித்தவுட் த கனெக்ஷன் ஆஃப் கட். கட் அப்படின்னா குடல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏர் பிளாடர் வந்து குடல் கூட கனெக்ட் ஆகியும் இருக்கலாம், ஆகாமையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா கேஸ் பிளாடர் அப்படிங்கிற இந்த ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதுதான் வந்து ஏர் பிளாடர் அப்படின்னு அர்த்தம். அது வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னா ஃபிஷ்ஷை வந்து மெதுக்க செய்கிறதுக்காக. அது வந்து இப்போ ஸ்விம் பண்ணுது அப்படின்னா அதுக்கு காரணம் இப்போ ரொம்ப ஹெவியாக இருந்ததுன்னா அது வந்து உள்ளே போயிடும்ல, ஸோ உள்ளுக்குள்ளே காற்று இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் மிதக்கும்ல, ஸோ அதனால தான் வந்து கேஸ் பிளாடர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் பிளாடர் எதுக்கு இருக்குது அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் இந்த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். லங் இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு எல்லாமே கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் அண்ட் ஃபார் மெயின்டைனிங் பயான்சி. பயான்சி அப்படிங்கிறது அதை வந்து மிதக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் இன் மோஸ்ட் ரே ஃபின்டு ஃபிஷ்லெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் வென்ட்ரிக்கலி பிளே, அதுக்கும் வந்து ஹார்ட் எல்லாமே இருக்குது. ஸோ வென்ட்ரிக்கலி பிளேஸ்டு டூ சேம்பர்டு ஹார்ட் தான் இருக்குது. ஓகே, ரெண்டு சேம்பர்ஸ் தான் இருக்குது. நமக்கு எத்தனை சேம்பர்ஸ் இருக்குது? 4 சேம்பர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்க்ரீட்ரி அப்படிங்கிறது மீசோநெஃப்ரிக் கிட்னியும் அண்ட் அமோனோடெலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீசோநெஃப்ரிக் கிட்னி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆக்சுவலி ஃபிஷ்ஷுக்கு வந்து டூ கிட்னிஸ் இருக்கும். என்னென்னா ப்ரீநெஃப்ரஸ் அப்படின்றது வந்து மீசோநெஃப்ரஸ் அப்படிங்கிறது ஒன்று, ஸோ அதை வந்து மிடில் கிட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அக்வாட்டிக் வெர்டிபிரேட்ஸில் இருக்கிற ஒரு எக்ஸ்க்ரீட்ரி ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமஸ்க்கு எல்லாமே ஒரு டெம்பரரியான ஒரு கிட்னி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அது வந்து மீசோநெஃப்ரிக் கிட்னி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அமோனோடெலிக் அப்படின்னு சொல்கிறது டைரக்டாகவே அமோனியாவை வந்து வெளியேற்றுறது. நம்ம உடம்புக்குள்ள எல்லாமே அமோனியா இருக்கும், ஸோ அதெல்லாமே யூரின் மூலமாக நம்ம வெளியேற்றும். ஃபிஷ் வந்து டைரெக்டாகவே அது வந்து அமோனியாவை வெளியேற்றிடும். அது அப்படி வெளியேற்றுறதுக்கு அது ரொம்ப லீஸ்ட் எனர்ஜி தான் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வாட்டர் இருக்கும்போது அதால் வெளியேற்றுறது வந்து அதுக்கு ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால அந்த அமோனோடெலிக் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலிமா வேஸ்டான ஒரு அமோனியா வந்து வெளியேற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹார்ட் இங்கே இருக்கா. ஸோ ஹார்ட் வந்து டூ சேம்பர்டான ஹார்ட், ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் வெல் டெவலப்டு லேட்டர் லைன் சென்ஸ் ஆர்கன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஒரு லைன் ஃபிஷ்ஷோட பாடியில் போதா, ஸோ அதை தான் வந்து லேட்டர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவானது. அது என்ன செய்யும் அப்படின்னா தன்னோட சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த வாட்டரோட மூமெண்ட் என்ன, ப்ரெஷர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த லேட்டர் லைன் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செக்ஸஸ் ஆர் செப்பரேட்டஸ் மேல் ஃபிஷ்ஷு ஃபீமேல் ஃபிஷ் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் வந்து சீன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாமே ஓவி பேரஸ், ஓவி பேரஸ்னால் என்னது முட்டையிடுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டையிடுறதை காட்டியிருக்காங்க. இது இருக்குல்ல அதெல்லாமே வந்து ஃபிஷ்ஷோட எக்கு தான்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து மேல் ஃபிஷ் ஃபீமேல் ஃபிஷ் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி செக்ஸஸ் வந்து செப்பரேட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷனாக என்ன அர்த்தம்னா, இப்போ எக் வந்து போட்டு வச்சிரும் ஓகேவா, ஃபீமேல் ஃபிஷ்ஷு, அதில் வந்து மேல் ஃபிஷ், அதுக்கப்புறமா அது கூட வந்து ஸ்பெர்ம், மேல் ஃபிஷ்ஷோட ஸ்பெர்ம் சேர்ந்து லைக் ஃபர்டிலைஸ் ஆகும். ஸோ அந்த ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து வெளியில் நடக்கும். இப்போ நான் ஹியூமன் பீங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீமேலோட பாடிக்குள்ளே நடக்கும் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். பட் ஃபிஷ்ஷை பொறுத்தவரை எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா அந்த ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் வந்து வெளியில் நடக்கிறதா வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாஸ்க்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ளையிங் ஃபிஷ், சி ஹார்ஸ், கட்லா, ரோஹு, சக்கர் ஃபிஷ், ஏஞ்சல் ஃபிஷ், இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கீழே வந்து உங்களுக்கு பிக்சர் காட்டியிருக்காங்க, இது வந்து ஃப்ளையிங் ஃபிஷ்ஷு, அடுத்து சி ஹார்ஸ், இதெல்லாமே இந்த கிளாஸ்க்குள்ளே தான் வரும். அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் சக்கர் ஃபிஷ்ஷு, அடுத்தது கிராப், ஓகே, இதெல்லாமே ஆஸ்டிடைஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாஸ்க்குள்ளே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Thank you for watching.